கர்மன்னு கர்மாவை பத்தி மட்டுமே பேசிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்மளை காப்பாத்துறது யாரு நம்ம ஜாதகத்துல அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ஏன்னா இந்த யோகமும் கரணமும், இந்த யோகியும் கர்ணநாதனும் நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு பாதுகாப்பு வளையமாக அவங்க வந்து கண்டிப்பாக செயல்படுவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம கர்மா என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம நல்லதும் செஞ்சுருப்போம் இல்லையா, அதன் வழியாக வந்து நம்மளை வந்து இந்த கர்ணநாதனாகவும் யோகியாகவும் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம நம்மளை வந்து அவங்க வந்து கை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு இது. இது வந்து நம்ம போன லைவ்ல வந்து 27 நாம யோகமும் அதுக்குண்டான ஸ்தலங்களும் நம்ம பார்த்தோம். யோகி அவயோகிக்கு உண்டான ஸ்தலங்கள் பார்த்தோம். இந்த அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகி ஒருத்தர் இருந்தா அவயோகின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ அதனால அங்கே வந்து 50% அப்படிங்கிறது தான் அந்த யோகத்தினுடைய வேலை. ஆனால் இந்த கர்ணநாதன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இணைஞ்சு, அதாவது அவங்க தான் நம்மளை செயல்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ எப்படிங்க நம்ம ஒரு குழந்தை அம்மா இல்லாமல் பறக்க முடியாது இல்லையா, அப்பா இல்லாமல் பறக்க முடியாது. ஏன்னா அப்பாங்கிறது கொடுக்கக்கூடிய அந்த விதை, அம்மாங்கிறது அதை காக்கக்கூடிய ஒரு கடவுள், அது மாதிரி தான் தாய் மாதிரி தான், அதுதான் இந்த யோகமும் கர்ணமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வராங்களோ அந்த மாதிரி இந்த யோகமும் கர்ணமும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வரும். அப்போ இந்த கர்ணநாதன் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்மளை காப்பாற்றுவார், ஒருவேளை கர்ணநாதன் அதுக்குரிய கிரகம் நமக்கு ஏதாவது ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த கர்ணநாதன் நமக்கு 100% செய்ய முடியாட்டி ஒரு 20% நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா இருக்காங்க, நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்பட்டா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் மகனே என்னால் வந்து 1 லட்ச ரூபா உனக்கு கொடுக்க முடியலடா, இருந்தாலும் இருடா வரேன், நான் போய் அந்த ஜீரக மிளகு டப்பாலெல்லாம் பார்த்து இந்தாடா நான் இதெல்லாம் சிறுசேமிப்பு பண்ணி வச்சுக்கேன், ஒரு 10,000 என்னால் முடிச்சது நான் கொடுக்குறேன், மீதியை நீ ரெடி பண்ணிக்கோன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகம், அந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல முடக்காவோ திதி சூனியமாவோ அல்லது கர்மாவனால பாதிக்கப்பட்டிருந்தா 50% நமக்கு அந்த பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட கொடுத்து காப்பாத்தல், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியையும் அதே கர்ணநாதன் தான் நம்மளுக்கு காப்பாத்தல். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் கர்ம நட்சத்திரம் பார்த்தோம், அப்புறம் 27 நட்சத்திரம் நம்ம என்ன கர்மாவில் பிறந்திருப்போம்னு பார்த்தோம், அடுத்தது திதி நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யாததுனால ஏற்பட்ட அந்த திதி சூனியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதுக்குண்டான நிவர்த்தி என்னன்னு பார்த்தோம், அடுத்தது யோகி, யோகி நம்ம ஜாதகத்தில் எப்படி வேலை செய்வார், அவயோகி எப்படி வேலை செய்வார், இதெல்லாம் நம்ம கர்மாவை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம். கர்ணநாதனை நம்ம செயல்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை 100% வெற்றியை நோக்கி பயணப்படும். அதனால தான் இந்த கர்ணத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியா எடுத்தோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளை காப்பாத்துறது யாரு அப்படின்னா கர்ணன்னு சொல்லியாச்சு. அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, என்ன பழமொழின்னு கேளுங்க, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொன்னாங்க, அப்படியா இல்லையா? ஏன்னா இந்த கரணம் அப்படின்னா அந்த பழமொழி இருக்கும் சொல்லுவாங்க இல்ல, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா கரணம் என்பது நம்மளை காப்பாத்துறவரு, அவரு நம்மளை கையில கையை விட்டாதான் நமக்கு மரணம் ஏற்படும், அதுதான் கரணம் தப்பினால் மரணம். இந்த கரணம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ணநாதன் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். திருமண பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கரணம். ஏன்னா அந்த கரணத்தினுடைய குணங்களாகவும் அந்த கரணத்தினுடைய அந்த விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்கும் அதனுடைய குணங்களும் அதனுடைய அந்த உறவும் அவங்களுக்கு அப்படியே வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த எப்படி நம்ம யோனி பொருத்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த கரண பொருத்தமும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? அதனால தான் சொன்னாங்க இந்த கரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா இல்லைன்னா வாழ்க்கையே மரண போராட்டம் தான். அதுதான் திருமண பொருத்தத்தில் கரணத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது நம்ம அடுத்த செஷனில் இந்த திருமண பொருத்தத்தை பற்றி மட்டும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், ஒரு லைவ் போடுவோம், சரிங்களா? இப்போ வந்து கரணம், இந்த கரணம் வந்து நமக்கு எப்படி என்னென்ன கரணம் இருக்கு, அந்த கரணத்துல பிறந்தவங்களுடைய குணங்கள் என்ன, அந்த கர்ணநாதன் யாரு, அவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா, அதாவது கொஞ்சமா கொடுக்கறவரை இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி கொடுக்க வைக்கலாம், அதுக்காக வந்து நம்ம உழைக்கலன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வந்து அந்த காலங்கள்ல வந்து சொல்லுவாங்க கெட்டும் பட்டணம் போன
சென்னை தேடி போனால் பொழப்பு பண்ணி பொழைச்சிக்கலான்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பணம் எப்படி வர்றது, பணம் வர்றதுக்கான வழி என்ன, எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுறது, என்ன பண்ண, என்ன வழிபாடு பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணுங்க, நம்ம உழைக்கணும். உழைச்சாதான் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, எனக்கு கர்ணநாதன் சூப்பராக இருக்காரு, நான் கம்முன்னு ஜாலியாக வீட்டில் படுத்துருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? அதுதான் கான்செப்ட். ஓகே, கரணம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம். இப்போ கரணம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம், இரண்டாவது கரணம் பாலவ கரணம், மூன்றாவது கரணம். முதல்ல இதை எழுதிக்கோங்க, ஏன்னா நம்மளுடைய ஜோதிட ரகசியங்களில் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்ம கிளாஸ் எடுத்தோன்னா எடுத்து புக்கு நோட்டெலாம் எடுத்து வச்சுட்டு டைரி போட்டு எழுதி வச்சுருக்காங்க. என்கிட்ட கொண்டு வந்தே காட்டினாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். என்னென்னா கண்டிப்பாக இது பொக்கிஷம், இது எழுதி வைக்கணும். அது எழுதி வச்சா மட்டும்தான் நிற்கும். வீடியோங்கிறது இன்றைக்கி இருக்கும், அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது இந்த வீடியோஸ் மாறி போயிடும். ஆனால் எழுதணும், எழுதி வச்சா எப்பவுமே நமக்கு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் எழுதி வச்சுருப்போம், அதை இப்போ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நமக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்கும், அது அழகானதாகவும் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் அது பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும், சரிங்களா? அதனால் பொக்கிஷங்கிறது எழுத்து மட்டுமே பொக்கிஷம், அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது நாலாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம், ஐந்தாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசை கரணம், ஆறாவது கரணம் வனிஷை கரணம், ஏழாவது கரணம் பத்திரை கரணம், எட்டாவது கரணம் சகுனி கரணம், ஒன்பதாவது கரணம் சதுஷ்பாதம், சதுஷ்பாதம். அடுத்தது 10வது கரணம் நாகவம், 11வது கரணம் ஹிம்ஸ்துக்லம். அதாவது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அடிக்கடி இதை சொல்லுவேன், நம்ம பிறந்தது ஒரு நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, ஒரு யோகம், ஒரு கரணம். இந்த அஞ்சும் சேர்ந்து தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு இயக்கிட்டு இருக்கிறதுங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த கரணநாதனுடைய இதெல்லாம் நம்ம என்னென்னா கடவுளை மட்டும்தான் வழிபாடு பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை, இந்த கரணம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்குது. அந்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு அது வந்து அந்த கரணத்தில் செஞ்சால் அத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு அந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும், அதாவது நிலையாக இருக்கும். அது மாதிரியான அந்த கரணங்களுக்கு உண்டான வருஷம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பாபிஷேகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பவகரணத்தில் தான் கும்பாபிஷேகம் ஆகும், சரிங்களா? அந்த பவகரணத்தை பற்றி தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம், சரிங்களா? எழுதியிருப்பீங்கன்னு நினச்சி அழிச்சிட்டேன். எழுதுறலன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா வீடியோவை பார்த்து இன்னொரு முறை எழுதிக்கோங்க, சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவகரணம். இந்த சதுஷ்பாத கரணம், சதுஷ்பாதம் அப்படின்னா என்னுடைய விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய். இப்போ என்ன பண்ணலாங்க, நம்ம ஒரு நாயை வாங்கி வளர்த்தலாம், வளர்த்தலாமா? நாய்களை அடிக்கக்கூடாது, நாய்களை துன்புறுத்தக்கூடாது, ஏன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட விலங்கு நாய் தான், சரிங்களா? அந்த நாய் தான் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய, சொல்லுவாங்க இல்லையா நாய் வந்து நன்றி உணர்வோடு இருக்கக்கூடியதுன்னு. இதனுடைய கரண அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். எங்கடா அது இங்கே வந்து குரு பகவான் வந்தாருன்னு பார்க்குறீங்களா, அதுதான் இந்த கரணத்தினுடைய ஸ்பெஷல், சரிங்களா? அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இருந்தாலும் தன்னுடைய முயற்சியிலேயே ஜெயிப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. குருன்னா என்னங்க, உண்மை. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த நன்றியை வாழ்க்கை மூலம் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் இந்த சதுஷ்பாத கரணம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க, எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருப்பாங்க. ஏன்னா குருனா யாருங்க, எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது இந்த கரணத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி உண்மையாக இருப்பாங்க, யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, அவங்க தனிச்சு நின்று தான் செயல்படுவாங்க, யாருடைய
அந்த இதையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு அறிவுரையாக இருக்கட்டும், ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் என்னால் முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உள்ளவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்களே. மற்றவங்கள பற்றி என்னென்னா, ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப அடுத்தவங்க அடுத்தவங்கன்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் யாரை பற்றியுமே நான் கவலைப்பட மாட்டேன் சாமி அப்படிங்கக்கூடிய அந்த குணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப அதாவது அளவுக்கு அதிகமான அன்பு. ஒருத்தர் இவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க மேலே அளவுக்கு அதிகமான அன்பாக இருக்கும், அவங்களுக்காக எது வேணாலும் செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான குணம் உள்ளவங்க இந்த சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தவங்க, சரிங்களா? அதே மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலை வந்து அந்த தொழிலை நேர்மையாக செய்வாங்க. அதே மாதிரி தன்னுடைய அறிவை புத்திசாலித்தனத்தை கொடுத்து அந்த தொழிலை வளர்ச்சி அடைய வைப்பாங்க. இதுதான் இந்த சதுஷ்பாத கரணத்தில் வந்து பிறந்தவங்களுடைய இருக்கும். ஆனால் என்னென்னா அப்பப்போ உண்மையாக உழைப்பாங்க, ஆனால் அப்பப்போ அந்த புத்தி மட்டும் தடுமாறிடும், ஸ்டடி மைண்ட் இருக்காது, ஒன்று யோசிப்பாங்க அடுத்த நிமிஷமே வேற ஒன்று யோசிச்சுட்டு அதை செயல்படுத்த மாட்டாங்க. அப்போ நினைக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் ஒரு இடையில ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இந்த சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். நினச்சதை செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது, இன்னொன்று யோசிச்சு வச்சுருப்பாங்க. அப்போ இதை செய்யறதா, அதை செய்யறதா, அதை செய்யறதா, இது செய்யறதான்னு சொல்லிட்டு அது எதையுமே செய்ய முடியாமல் ஒரு விஷயத்த அவங்க இருப்பாங்க. ஒரு அது ஒரு மாதிரி ஒரு ஆசோலேஷன், அந்த புத்தி அப்படிங்கிறது நிலை இல்லாத தன்மையை கொடுக்கும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய உணவு அப்படி அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அதிதேவதை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம உணவுக்கு போயிடுவோம், சரிங்களா? இதனுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிபத்ரன், மணிபத்ரன் சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் தான் இதுக்கு அதிதேவதையாக வருது, சரிங்களா? அதாவது இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம், தேன் சாப்பிடலாம், சரிங்களா? தானமும் தேன் தான், தானம் கொடுக்குற பொருளும் தேனே. அப்போ நம்ம சாப்பிட்றதும் பண்ணலாம், தேன் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதும் கொடுக்கலாம், சரிங்களா? தானமாக கொடுக்கலாம், தேனில் செஞ்ச நமக்கு வந்து சில உணவுகள் நம்ம கொடுக்கலாம். ஏன் தேனே தானம் கொடுத்துட்டு போவோமே, சரிங்களா? இதனுடைய இது வந்து மலரக்கூடிய திதி, அதாவது இது எந்த திதியில் வரும் இந்த சதுஷ்பாத கரணம் அப்படின்னா அமாவாசை என்னைக்கு வரும், அமாவாசையில் முதல்ல வரும், முதல்ல வரும் இந்த சதுஷ்பாத கரணம், சரிங்களா? இது வந்து என்னென்னா நம்ம முன்னேற்றத்திற்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கரணம் வரக்கூடிய நேரத்தில் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக முன்னேற்றத்தை கொடுக்கும். நான் முன்னேறணும், எனக்காக தனக்காக எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் அது முன்னேற்றத்திற்குண்டான பாதையை கொடுக்கக்கூடிய கரணம் சதுஷ்பாத கரணம். அதுலேயும் இந்த சதுஷ்பாத கரணம் ரேராக தான் வரும், அமாவாசையில் முதல் பதிவு. அதனால தான் அமாவாசை அப்படின்னு கொள்ளக்கூடியது நமக்கு என்னங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தவங்களுக்கு தான் இவங்களுடைய உபயோகம் இருக்கும், எதை தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அடுத்தவங்களுக்காக வாழ்வாங்க, அடுத்தவங்களுக்கு தான் இவங்களுடைய எல்லாமே, ஒரு அறிவாகட்டும் ஒரு திறமையாகட்டும் எல்லாமே அடுத்தவங்களுக்கு தான் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பயன்படும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் செய்யணும், அன்னதானம் செய்யலாம். இந்த நம்ம வந்து ஒரு முன்னோர்களுடைய சாபம் இருக்கு, ஒரு கோதானம் அதாவது பசு தானம் கொடுக்க சொல்கிறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சதுஷ்பாத கரணத்தில் செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு அது முழுமையான பலன் கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சிந்தனைகள் எப்பவுமே பொருளாதாரத்தை நோக்கி தான் இவங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். குருனால என்னங்க பெரிய பணம், ஓகேங்களா? அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபதேவர். ரிஷபதேவர்னா யாருங்க, நம்ம சிவபெருமான் தான். சிவபெருமான் வந்து அந்த வாகனம் யார், நந்திதேவர், அவர் தான் ரிஷபதேவர்னு சொல்லக்கூடிய தெய்வம், சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம எங்கே எல்லா பக்கமுமே இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இந்த இதுக்கு உண்டான ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்திர பாலபுரம்,
அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பைரவர் கோவில், 64 பைரவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆலயம்தான் சேத்திரபாலபுரம். சரிங்களா, சேத்திரபாலபுரம் இங்கே போயிட்டு நீங்கள் பிறந்த அந்த மாதத்தில் வரக்கூடிய கர்ணத்தில் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் தேன் வாங்கி கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகமோ அல்லது ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சுட்டு தேன் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு வாங்க, நிச்சயமாக நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பைரவ வழிபாடு நம்ம தாராளமாக பண்ணலாம். அஷ்டமி தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு பண்ணுறது அல்லது இந்த கர்ணம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் பைரவருடைய வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா, அடுத்த கர்ணத்துக்கு போயிடலாமா? பத்து